பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடவடலா செய்துட்டு இருக்கோம். 1000 பேருக்கு விருந்து தயார் செய்ய போறோம். அப்படியா? அப்போ ஏழைகளுக்கு எல்லாம் அப்பா விருந்து கொடுக்க போறாருன்னு சொல்லு. ஏழைகளுக்காவது விருந்தாவது. சுத்து வட்டாரத்துல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் பொங்கல் விருந்துக்கு நம்ம மாளிகைக்கு வந்தாகணும். இல்ல அப்பா சும்மா விட மாட்டாரு, அவங்களுக்காகத்தானே விருந்து ஏற்பாடு செய்யறாரு. அப்போ நம்ம ஆட்களுக்கு எல்லாம் புது வேஷ்டி புது துணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஐயா தான் தருவாரு, அது வழக்கமாச்சே. அது இந்த வீட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க ஊர்ல சேரியில வாடுற ஏழைங்க எல்லாம் புத்தாட கட்டி பொங்கல் சாப்பிட்டு மகிழ்ச்சியோட இருக்கவே முடியாதா? எல்லாத்துக்கும் தரதுன்னா எவ்வளவு பணம் ஆகும்? அவ்வளவுக்கு நாம எங்க போறது? வேற எங்க போறது? இந்த ஊருக்கே தங்க கூரை போடுற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. மாணிக்கம் இத பத்தியா இரும்பு பெட்டி சாதி பாசி பிடிச்சு போயிருக்கிற எங்க பணத்தை எடுத்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த போறேன். எல்லாம் மகிழும் பொங்கல் திருநாள். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அக்கிரமம். ஏன் எந்திரிச்சீங்க? உட்காருங்க, எல்லாம் சும்மா உட்காருங்க. இப்படி நடுவீட்டுல வச்சு கோத்த போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது அடுக்குமாறா? இது அடுக்குமான்னு கேக்குறேன். தந்து பொந்துல சாக்கட ஓரத்துல சுவண்டு கிடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு துள்ளி எழுந்துட்டாங்கப்பா. உயர்ந்த ஜாதியின் உரிமை பேசுறவங்களை பார்த்து உருவத்தை உயர்த்தி எங்களை அடக்கியால நீங்க யாருன்னு கேட்க தொடங்கிட்டாங்கப்பா, கேட்க தொடங்கிட்டாங்க. தங்கம், நியாயமா தாண்டா உன்ன கேட்கணும். தீண்ட தகாதவன்களை நமக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறியே, இது ஆண்டவனுக்கே பொறுக்காதா? ஆண்டவனுக்கே பொறுக்காது. அக்கிரமத்துக்கு துணையா ஆண்டவனை அப்பா எடுக்கிறீங்க? எல்லா உயிருக்கும் தந்தைன்னு கடவுளை சொல்றாங்களே, அவருடைய படைப்புல கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற பேதம் எப்படிப்பா இருக்க முடியும்? இதோ பாருங்க, இவர கீழ் ஜாதிங்கிற காரணத்தினால இவருக்கு ஒரு கண்ணு தானா இருக்குது? இல்ல அவருக்கு மூணு கண்ணு இருக்குதா? அந்த மேல் ஜாதிக்காரருக்கு நாலு கை இருக்குதா? இந்த தீண்டத்தகாதவனுக்கு ஒரு கை இருக்குதா? என்னப்பா வித்தியாசம்? வேணும்னா ரத்தத்தை வேணாலும் பரீட்சை பண்ணி பாருங்கப்பா. பரீட்சை பண்ணி தாண்டா பாக்குறேன் பொறுமைய. விருப்பு போட்டியில கை வச்ச அன்னைக்கே உன்னை கழுத்த முடிச்சு வெளியில தள்ளி இருந்தா நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? திருட்டு நாயே. திருடன ஊரார் வீட்டிலே அல்ல, என் வீட்டிலே திருடன. ஆனந்தபுரிக்கு அனுமதிச்சிட்டு வாங்கவோ ஆட்டம் பாட்டம்னு காசை கரியாக்கவோ அல்ல. உழைச்சு உழைச்சு தேவாங்கா போன இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக திருடன. பாருங்கப்பா இவங்களை நல்லா பாருங்க, சேரு பூசுன உடம்பா தான் நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கு பாருங்கப்பா, இன்னைக்கு பாருங்க. பணத்தை இரும்பு பெட்டியில இல்லப்பா, இதயத்துல வைக்கணும். மேத்ரி கேட்டியா என்ன பைய பேசுறத? உருப்படுவானா? அவனை போய் கேக்குறீங்களா அந்த கேள்விய? இதோ இவங்களை கேளுங்க, நான் உருப்படுவானான்னு. நான் ஏன் அவங்கள கேட்கணும்? இந்த பஞ்ச பராரி இருத்துங்கப்பா. இந்த பஞ்ச பராரிங்கதான் நமது நஞ்ச புஞ்சையெல்லாம் பச்சை பசேலுன்னு மரகத காடாக்குறது.
இவங்க வைரவ முத்துக்கள் தான் நம்முடைய களஞ்சியத்துல நெல்மணியா குற்றது. குட்டி சுவர்ல குடியிருந்துகிட்டு கூடகோபுரத்தை கட்டி தர்றவன் இவங்க தான். கேட்டையும் கந்தலையும் தங்களுக்கு வச்சுக்கிட்டு சந்தனத்தையும் பட்டாளையும் நமக்கு தர்றவன் இவங்க தான். இவங்க கண்ணீர் தான்ப்பா நமது பன்னீரும் பழரசமும் ஆணி பொண்ணும் அழகொளி முத்தும். இந்த பஞ்ச பராரங்க குளிர்ச்சியில விடுற பெருமூச்சு தான் மாடிவிட்டு சீமான்கள் மேலே விசுற சென்ற. என்னடா பேசுறத கேட்டுட்டு எல்லா பையன் நின்றுகிட்டு இருக்கீங்க, போகடா வெளியில. போகடா, நீ இப்பயெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, இல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. கால ஓட்டம் இருக்கிறே, அது காட்டாசு வெள்ளத்தை போன்றது. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் இருந்து இடம் தெரியாம அடிச்சுட்டு போயிடும். நீ ஒண்ணு அணகட்ட வேண்டாம், போட வெளிய, போக வெளிய. உழைப்பவர்கள் பக்கம் சேர்ந்து உழைக்கிறேன், பட்டினி கிடப்பவர்களோடு சேர்ந்து நானும் பட்டினியை சுவைக்கிறேன். இடிக்கும் புயலுக்கும் ஈடுகொடுத்து புத்துலகை புதிய சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன். ஜாதி வெறி தலைக்கேறித்திரையும் பித்தர்களுக்கு தெளிவுண்டாக்கப் போகிறேன். மனிதரை மனிதர் பிரித்து வைக்கும் வடமையை தீண்டாமை கொடுமையை கொளுத்தி சாம்பலாக்க இதோ புறப்படுகிறேன். ஏமா நீ சாப்பிடல? இதோ இருக்குப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அந்த கம்படுமா, காவலுக்கு காலகாலத்துல போகணும், விளைச்சல் நேரம், ஜாக்கிரதையா இருக்கணும். கொண்டா வரட்டுமா? சரிப்பா, வர்றம்மா. எப்படி இருக்குங்க? ஆடம்பரமான ஹோட்டல், பெரிய மிட்டா மிராசு வீடுகள் எல்லாம் கூட நான் விருந்து சாப்பிட்டுறேன். இந்த கண்ணு சோத்துல இருக்கிற சுவை அந்த விருந்துக்கு ஏது? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, அதுலயும் நீ இப்படி பக்கத்துல உட்கார்ந்து எடுத்து எடுத்து கொடுக்கும்போது என்ன இன்பமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? போகும் போகும், வழி நடந்து போயிட்டு. பல நாட்களாவே நான் இங்க வரணும், உங்களெல்லாம் பார்க்கணும் பழகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் இங்க வருவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். சமுதாயத்தை சீர்திருத்தி பகுத்தறிவு பாதையில் மக்களை அழைத்துச் செல்ல இந்த திருக்குறள் முன்னணி கழகத்தை நாங்கள் ஆரம்பித்து 10-11 ஆண்டுகள் ஆகின்றது. எவ்வளவோ இன்னல்கள் இடையூறுகள் அவ்வளவையும் துணையோடு தாங்கிக் கொண்டு அறிவுப்பணி ஆற்றி வரும் எங்களுக்கு மக்களின் ஆதரவு நிறைய இருக்கிறது. நீங்கள் சீர்திருத்த கருத்தும் முற்போக்கு எண்ணமும் கொண்டவர் என்று கேள்விப்பட்டு நாங்களே உங்களை வந்து சந்திக்க இருந்தோம். நீங்களே வந்து விட்டீர்கள். இப்பொழுது கூட ஒரு மாநாட்டிற்கு தான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதோ பழனியில் செப்டம்பர் 17 மதுரை மாவட்ட திராவிட சமுதாய சீர்திருத்த மாநாடு, அறிஞர் அண்ணா மற்றும் முன்னணி வீரர்களும் கலந்து கொள்வார்கள். அனைவரும் வருக. மலையழகும் மரத்தமிழர்தம் கலையழகு மிக்க பழனி மாநகரிலே பாண்டிய மன்னரின் வீரத்தால் வெற்றியால் நாயக்க மன்னரின் அன்பால் அறத்தால் புகழ்பெற்ற பொன்பூமியிலே நடைபெறும் இந்த திராவிட சமுதாய சீர்திருத்த மாநாட்டில் பங்கு கொள்ளும் அறிவில் சிறந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஆத்மிகு வீரர்களே, வருக. பகுத்தறிவு சமுதாயத்தை உருவாக்க ஊற்றெடுக்கும் உணர்ச்சியோடு இங்கே கூடியிருக்கும் இளைஞர்களே, எதிர்கால சிற்பிகளே, வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்துகிறார் வளமார் திராவிடத்தின் சொத்து நமது மதுரை முத்து. தெள்ளு தமிழிலே தெளிவுரை வழங்கும் பேராசிரியர் அன்பழகன், தேனாய் தேமதுர கனியாய் இணைக்கும் சங்க இலக்கியங்களிலே சாதி என்ற சொல்லே கிடையாதே என்று ஆணித்தரமாக கேட்கிறார்
அதைத் தொடர்ந்து தோழர் என் பி நடராசன், தோழர் இரா செழியன், தோழர் அன்பில் தர்மலிங்கம், தூத்துக்குடி சிவசாமி, கோவை ராசமாணிக்கம் அனைவரும் அழகு தமிழில் பேசுகின்றனர். தோழர் நாஞ்சில் மனோகரன், விஞ்ஞானத்தின் வெற்றிகளை மேல்நாட்டார் மார்தட்டும் இந்நாளில் கண்ணில் படாதே, அருகில் வராதே, தொடாதே என்று தீண்டாமைக்கு தூபமிட வேண்டாம் என்று கேட்கிறார். தோழர் பாபு சண்முகம் எம்எல்ஏ, தோழர் பதி பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் தர்மலிங்கம், கலைஞர் கருணாநிதி எம்எல்ஏ, சேரனின் சொந்தக்காரர்களே, பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்களே, சோழனின் வழித்தோன்றர்களே, கூனாய் குருடாய் வாழ்ந்தது போதும், எழுந்து நெல்லுங்கள், ஏறிட்டு பாருங்கள் சமுதாயத்தை என்கிறார். டி கே சீனிவாசன், பொன்னம்பலனார், சிந்தனை திப்பி சிற்றரசு, அறிவு பாதையில் செல்வோரையே மக்கள் மதிக்கின்றனர் என்று கனல் தரிக்க பேசுகிறார். தோழியர் சத்தியவாணி முத்து எம்எல்ஏ, பாட்டி சைக்காதே பழி வந்து சேரும், ஏட்டை தொடாதே தீமை உண்டாகும் என்று வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த கொடுமை இருந்தது, அது அந்த காலம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்துகின்றார், அது இந்த காலம் என்று கன்னித்தமிழை அள்ளி வைக்கிறார். தோழியர்கள், அலமேலு அப்பாத்துறை, ராஜேஸ்வரி சண்முகம், பொற்செல்வி இளமுருகு பெண்குலத்தின் மேன்மையை எடுத்துரைக்கின்றனர். தோழர்கள் மதியழகன், புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன், கலைநிலை மட்டும் கலைஞர்களுக்கு தெரிந்தால் போதாது, உலக நிலையையும் அவர்கள் அறிய வேண்டும். மக்களின் இன்ப வாழ்வுக்காக, அறிவு வளர்ச்சிக்கு, சமத்துவத்துக்கு பணியாற்றும் பக்குவத்தை கலைஞர்கள் பெற வேண்டும். பளிங்கு மாளிகைகள், பளபளப்பான கார்கள், சுந்தர சிரிப்பும் சொகுசு வாழ்வு மட்டும் இருந்தால் போதாது, தொண்டாற்ற வேண்டும் என்ற உள்ளம் இருக்க வேண்டும் என்று கலை உலகத்துக்கு அன்பழைத்து விடுகிறார். நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி எம்எல்சி, மக்களுக்கு களிப்பூட்டுவது மட்டுமல்ல, கலை மூலம் அவர்களின் நிலையை நினைப்பை உயர்த்த முடியும், செப்பனிட்ட சீரான வாழ்வை தர முடியும் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன், அன்பு கழுமிய தோழர்களே, உள்ளம் உரை உடல் ஆகியவற்றில் உறுதி வேண்டும், கேடு கொடுமை மடமை ஆகியவற்றை எதிர்த்து நிற்கும் துணிவு வேண்டும் என்று நெஞ்சை ஆளும் தமிழிலே உரை நிகழ்த்துகிறார். அறிஞர் அண்ணா, தமிழரின் உள்ளம் நிறைந்தவர், ஆற்றல் மிகுந்தவர், அஞ்சா நெஞ்சினர், தாழ்வுற்ற சமுதாயத்தை தட்டி எழுப்ப, வீழ்ச்சியுற்ற மக்களை விழித்தட செய்ய வந்த இந்த காஞ்சி தந்த செல்வம், அறிவு பணிக்கு தம்மை அர்ப்பணித்துவிட்ட நம் இதய சுடர், இன்ப கீதம் அறிஞர் அண்ணா. அன்புள்ள தோழர்களே, தாய்மார்களே, சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய அவசியத்தை பற்றி பல ஆண்டுகளாகவே நாம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் எடுத்துக் கூறி வருகிறோம். ஜாதி பேதம் கூடாது என்றார் உத்தமர் காந்தியார், ஜாதியே கூடாது என்று வைக்கத்திலே போர் தொடுத்தார், வையகமே வியக்கும் வெற்றி பெற்றார் தலைவர் பெரியார் ராமசாமி அவர்கள். புத்தர் சென்ற வழியிலேதான், உத்தமர் காந்தியார் பட்டிலேதான், பெரியார் ராமசாமி காடு திருத்தி கல்லெடுத்து செப்பனிட்ட சீர்திருத்த பாதையிலேதான் நாமும் செல்கிறோம். அவர்களின் லட்சிய கனவை உண்மையாக்கவே உழைக்கிறோம். தொல்லைகள் எவ்வளவு வந்தாலும் சாதி என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னல்கள் அடுக்கடுக்காய் வந்தாலும் நிலையை மாற்றுவோம், இன்ப சமுதாயம் மலரச் செய்வோம். சிங்க உள்ளம் படைத்த எனது தங்க தம்பிகளே, சாதியற்ற சமுதாயத்தை, சமத்துவம் நிலவும் புதிய சமுதாயத்தை காண புறப்படுங்கள், புறப்படுங்கள். என் மகன் பின்னால மகன் சுத்தல மன வேணும்னா உழைச்சி சம்பாதிக்கணும் வீரசாமி. மேஸ்திரி பாயம் விடுங்க, அவங்க ஏழைங்கதான், நாத்தம் பிடித்த தேரியில வாழ்றவங்க தான், ஆனா மானம் உள்ளவங்க, மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்க, பணம் என்ன பண்ண காட்டுறவங்க இல்ல, உடம்ப வளைச்சு உழைக்கிற பரம்பரை. எதுமா என்ன அடிங்க, கொல்லுங்க, எது வேணும்னாலும் செய்யுங்க, ஆனா இப்படி அவமானமா பேசாதீங்க. அவ்வளவு ரோஷக்காரனா இருக்கிற மகளை என்ன ஊசித்த விடுறேன். எதுமா என்ன பத்தி என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா என் மகளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா என்னால சகிக்க முடியாது. எதுமா சகிக்க முடியாது, மானம் உள்ளவனா இருந்தா மகளை பூட்டி வைக்கணும்டா, மகளை பூட்டி வைக்கணும். அப்படிப்பட்டவன் இல்லைங்க. இல்ல எப்படிப்பட்டவன், உங்களுக்கு ஒரு மகன் இருந்து இப்படி கேட்டா உங்க மனசு என்ன பாடுபடும்? எங்க அப்பா ஏன் அடிச்சீங்க, அவர் என்ன குற்றம் செய்யறாரு, எதுக்காக அவர் செய்யறீங்க? ஓஹோ, நீங்களே வந்துட்டியா? எனக்கு வந்த ஆட்டத்துக்கு அவன் அடிச்சு வர விட்டேன். அப்படியே செஞ்சாலும் எந்த பய என்ன கேட்க முடியும்? இன்னைக்கு நான் நினைச்சதை செய்ய முடியும், செய்வதை இல்லைன்னு சாதிக்க முடியும். அப்படி நினைச்சிருந்தா அடுக்கடுக்க அக்கிரமத்தை செய்யறீங்களா? ஆமா, எனக்கு கை கட்டி வாய்ப்புச்சு ஊமையா இருக்காங்க, தயாரிக்கிறதால எங்க அப்பா அநியாயம் அடிக்கிறீங்க. நீ பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயந்து 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 நிறைய இருக்கிறோம். ஆணவத்துக்கு பணியணுமா, அக்கிரமத்துக்கு அரிசி ஓடணுமா? எங்க அப்பாவை ஏன் அடிச்சீங்க, என்ன தவறு செஞ்சாரு? உன்னை மகளா பெத்தானே, அதோட வேற தவறு என்ன செய்யணும்? அடக்கம் இல்லாதவளை, ஒழுக்கம் இல்லாதவளை. நிறுத்துங்க, ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு பேசாதவங்களுக்கு கொஞ்சம் யோகிதை இருக்கணும். என்ன சொன்ன, தாழ்ந்த ஜாதியில பிறந்த உனக்கு
தலையில மங்குற சமக்கிறவளுக்கு பாடி வீட்டு பிள்ளை மேல கண்ணா உனக்கு எவ்வளவு சுமர் இருக்கும்? யாரை பார்த்து கேக்குறீங்க? உயர்ந்த ஜாதியில பிறந்துட்டு தாழ்ந்த ஜாதி பொண்ணோட ஏன் பேசுறதே உங்க மகனை கேளுங்க. தண்ணீர்ல குளிச்சு பழரசத்து வெள்ளிக்கம்பல ருசி பாக்குறவ மனைவி அவளை காத்திருக்க வெயிலையும் மழையிலையும் பாடுபட்டு சொந்தையில கஞ்சி குடிக்கிறவளை நாடலாமா? அவரை தேடி ஓடலாமான்னு அதட்டி கேளுங்க. ஓட்ட போன இங்க வீடு இருக்க ஓட்ட குடிசிக்கு ஏன் போறேன்னு தடுத்து நிறுத்துங்க. மகனை கேட்க தைரியம் இல்லாதவருக்கு மற்றவங்க அதட்ட துணிவு கை நீட்ட வீரா. முருகா முருகன் கூட குறத்தைய கட்டிக்கிட்டதாகத்தான் கதை சொல்றாங்க. பணம் படைச்சவங்களுக்கு ஜாதி சுமர் பிடிச்சவங்களுக்கு ஆத்திரம் வந்தா என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுதான் இங்க வந்த பயிர் காஞ்சவங்க வறுமையில வாடுறவங்க நான் வாட்டலாம் வரைக்கலாம்னு நினைக்காதீங்க. சும்மா இருக்கப்பா என்ன திருந்தாலும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். என்ன எழுத்து பேசுற? பாவம் பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இதுவரைக்கும் என்ன முறைச்சு பார்த்த கண்ணு இருந்தது இல்ல. எழுத்து பேசின உசுர் தப்புறது இல்ல. கோபம் உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல எங்களுக்கு வரும். ஆனா அந்த கோபம் காட்டையையும் தவுக்கையும் தேடாது. நாயே தேயை என்ற வார்த்தைகள் வீசாது. சேலையத்தை உண்டாக்கும். எரிமலையையும் பூகம்பத்தையும் ஏற்படுத்தி விடும் அந்த கோபம். அந்த நெருப்பு சூறாவளியிலே கொடுமை காடு எரித்து சாம்பலாகும். அநீதி மாயும் இருப்பு நஞ்சங்கள் சாயும். என் முறைக்கு பார்த்த கண்கள் இருந்ததில்லை. எடுத்து பேச உயிர் தப்பியதில்லை என்று தீமானி சொல்லுங்க. இதோ நிக்கிறாரே எங்க அப்பா. இவர் உண்மை விட உடல்நலத்திலே குறைந்தவர்கள். உழைத்து உழைத்து உடனேறிய கைகள் இவருக்கும் கோபம் பிறந்து கொடுப்பேறி வீராசாமி வீராவேகத்தோடு உண்மை திரும்பி காட்டினார். அடித்தா உங்களுக்கு திருப்தி தானே? ஏதமா நீங்க வாழுங்க. நாங்க தாழும். எங்க சொந்தம் தீராது. பலமா அடிபட்டிருக்க உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கணும்ப்பா. உன் கால துரும்பு விட்டா கூட என் கண்ணு விட்டதான் நினைச்சு வேதனைப்படுவேன். இந்த பாவி கையில நீங்க நம்ம ஏழைங்கம்மா. பெரிய ஆசையெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. அதெல்லாம் மறந்துடும். எப்படி என்னால மறக்க முடியும்? இதுக்கு வேற மார்க்கமே இல்லையாப்பா. கிராம சேவை பொது தொண்டு இந்த மாதிரி வேலைகள் தான் ஈடுபடப்பா. ஆனா நீ அவசியம் தொடர்ந்து படிக்கணும். நல்லா படிச்சு பெரிய உத்தியோகம் பார்த்து அம்மாவை சந்தோஷப்படுத்த. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதியிருக்கல. உனக்கு திருப்தியா இருக்குல்ல? என்னமோ எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன விடு. இந்த லீவு முடியறதுக்குள்ள அம்மாட்ட சொல்லிட்டு நீ எப்படி கிராமத்துக்கு வரணும்ப்பா. எல்லாத்துக்கும் நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். நிச்சயமா நம்பு. கிராமத்துக்கு போன உடனே சீரியை பற்றி விசாரிச்சு எப்படி உனக்கு அம்மாவுக்கு தலைவனிங்களா?
தலைவலியா? படுத்து விட்டுருக்காங்க. என்னடா நான் வெளியில போக நல்லா தானே இருந்தது. அப்பா இந்த தலைவலி மட்டும் திட்டின்னு வரும், திட்டின்னு போயிடும். ஏடா நிக்கிற, போயடா. வாடா வெளியில போடு, எங்க போ? டாக்டர் கூட்டிட்டு வா. உண்டா? இதுக்கெல்லாம் எதுக்குங்க டாக்டர்? சுத்த காயத்தை வச்சு கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் நினைக்கிறேன்? இது மிராப்பார் மனைவி, சொன்னபடி செய். போ போடா, படிக்கல சொல்றான். சீதா இது இங்க இரு, நான் சீதா பாத்துக்கிறேன். யாரது? படுக்கறைக்கு வந்திருக்கிறேன்னு பயப்படுறீங்களா இல்ல சந்தேகப்படுறீங்களா? தங்கம் சந்தேகப்படா. உன்னையா சத்தியம் தவறாத உத்தமி அல்லவா நீ? உன்னை சந்தேகப்பனா? நீ எதுக்காக அழுகிற? ஏன் அழுகிற? எனக்கு தெரியும், இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தற்காப்பு சாதனை இந்த அழுக ஒண்ணுதான். தங்கம் குற்றமற்றவள். நீயா குற்றமற்றவள்? மனந்தா செல்வத்தைய மணப்பேன், இல்லாட்டா மரணத்தை அணைப்பேன்னு சொன்னையே, அதே சீதா தானே நீ? இல்லை தங்கம், இல்லை. அந்த சீதா செத்து விட்டா மலச்சோலையிலே புலாவ நினைத்தவன் எப்படி மயானத்தில் தூக்கி எறியப்பட்டான் என்று தோக கதையை சொன்ன. எல்லாரும் இப்படித்தான், காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணி சொல்றது. என்ன இருந்தாலும் ராஸ்தா பெரிய பணக்காரர், செல்வம் அண்ணக்காவடி தானே. தங்கம் காலம் பூரா காதல் காதல் ஆடி பாடிட்டு இப்ப காசு இருக்கிற காரணத்துக்காக ஒருத்தனை கழுத்த நீட்ட பாரு. உன்ன போல புத்திசாலிங்க தான் இப்ப தேவை. போதும், இப்ப நீ பேசுறதே நான் விரும்பல. உலகத்துல குற்றம் செய்யாதவங்களும் தண்டிக்கப்படுறாங்க, என்ன நம்புங்க தங்கம்? இதுல நம்புறதுக்கு என்னமா இருக்கு? நான் உங்களுக்கு அம்மா. முன்புறங்க சீதா, நீ எனக்கு தாய் மாதிரின்னு சொன்னி. தாய்தான் தாயா? தாய்